வணக்கம் நண்பர்களே, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அந்த கொஸ்டினை இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் என்ன? மேயர்ஸ் ரிலேஷன்னு சொல்லுவாங்க. இந்த மேயர்ஸ் ரிலேஷனுங்கிறது எதை டிஃபைன் பண்ணுதுன்னா, ஒரு கேஸுக்கு இருக்கக்கூடிய 2 ஸ்பெசிஃபிக் ஹீட்டை ரிலேட் பண்ண சொல்லுது. அப்போ இந்த இதுக்கான ஃபைனல் ஆன்சரை நான் தந்துடுறேன். இதான் ரிலேஷன், சிபி மைனஸ் சிவி ஈக்குவல் டு கேஸ் கான்ஸ்டன்ட். இதை நம்ம இப்படி ப்ரூவ் பண்ணணும், இவ்வளவு தான். இதுதான் டாஸ்க்கு. சரி, இதை எப்படி ப்ரூவ் பண்ணலாம்? இதனுடைய பேசிக் ஐடியாஸ் என்னென்னா, இதை நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதில் 2 விஷயம் உங்களுக்கு தெளிவாக தெரியணும். ஒன்று, ஹீட் எனர்ஜிக்கான ஜென்ரல் ஃபார்முலா என்னது? எம் எஸ் டெல்டி. அல்லது இதை மாஸுக்கு பதிலாக இதில் நம்ம வந்து மோல்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா இதில் ஸ்பெசிஃபிக் சி, இது தெரியும். எப்படி வேணாலும் பயன்படுத்திக்காங்க. கியூங்கிற ஒரு ஃபார்முலா. இன்னொன்று, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அது என்ன? சப்ளை பண்ணக்கூடிய ஹீட் ஒரு கேஸில் என்ன மாதிரி ரோல் ப்ளே பண்ணும்? ஒன்று, அதனுடைய இன்டர்னல் எனர்ஜி அதிகமாகும். இன்னொன்று, தே ஹாவ் அன் எபிலிட்டி ஆஃப் டூயிங் சம் ஒர்க். இதை வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்னு சொல்லுவாங்க, FLOT, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இப்படி சொல்லுவோம். இது ரெண்டும் தெரிஞ்சால் இந்த 5 மார்க்கை நீங்கள் அசால்ட்டாக என்ன செய்யலாம், நீங்கள் கிராக் பண்ணி வரலாம். அப்போ முதல் ஃபார்முலா, முதல்ல நான் என்ன பண்ணுறேன், இதை புரியறதுக்காக சார் வந்து உங்களுக்கு ஒரு டயக்ராம் வரைகிறேன். இந்த டயக்ராம் என்ன? ஒரு சிலிண்டர். அந்த சிலிண்டரில் ஒரு மூவபிள் பிஸ்டன் இருக்குது, ஃப்ரிக்ஷன்லெஸ் மூவபிள் பிஸ்டன். இதில் வி ஹாவ் 1 மோல் ஆஃப் கேஸ், ரைட்டா? இதில் நம்ம என்ன பண்ணுவோம்? கியூங்கிற அந்த ஹீட் எனர்ஜி அதை சப்ளை பண்ணும், டி கியூ. அப்போ இந்த ஃபார்முலா படி போனீங்கன்னா, இந்த கேஸினுடைய இன்டர்னல் எனர்ஜியும் இதில் அதிகமாகும். ஒருவேளை அந்த ப்ரெஷர் அதிகமாகி இந்த பிஸ்டன் நகர்ந்துச்சுன்னா, அந்த எனர்ஜியால் கொஞ்சம் வேலையும் நடந்திருக்குன்னு சொல்லலாம். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது மேலே ஒரு வெயிட்டை நான் பிளேஸ் பண்ணுறேன், இது நகராத மாதிரி. அப்போ இந்த கேஸ்னுடைய வால்யூமை கான்ஸ்டண்ட்டாக வைக்கிறேன். இதான் முதல் கேஸ். அப்போ வி ஆர் சப்ளையிங் ஹீட் பை கீப்பிங் த வால்யூம் ஆஃப் அ கேஸ் கான்ஸ்டன்ட். அப்போ சப்ளை பண்ணக்கூடிய ஹீட் எனர்ஜி என்னவாக இருக்கும்? இங்கே இது நகர முடியாது, மேலே வெயிட் வச்சதுனால இங்கே ஒர்க் டன் 0. அப்போ கொடுக்குற எல்லா ஹீட்டும் அதில் அந்த இன்டர்னல் எனர்ஜி சேஞ்சஸ்க்கு மாறிடும். அப்போ இங்கே அவங்க அதை தான் டியூன்னு எழுதியிருக்காங்க. ஜென்ரலில் ஃபார்முலா நமக்கு வந்து என்ன வந்துடணும்? நியூ சி டிடின்னு எழுதிக்காங்க. இதான் ஜென்ரலாக சொல்லணும், இந்த எழுதி போட்டிருக்கேனே. டெம்பரேச்சர் மாற்றத்துக்கு தேவையான ஹீட் எனர்ஜி. அப்போ கியூவை நான் எப்படி டியூன்னு எழுதுறேங்கிறதுக்கு நான் விளக்கம் சொல்லிட்டேன், இவ்வளவு தான். இது முதல் ஸ்டெப், வச்சுக்காங்க. ரெண்டாவது என்ன பண்ணுவோம், இந்த வெயிட்டை எடுத்துருவோம். அப்போ நீங்கள் சப்ளை பண்ணும்போது ஹீட் என்னாகும்? இந்த பிஸ்டனும் நகரும், நகர்ந்து மேபி இந்த பொசிஷனுக்கு வந்துடுதுன்னு வைங்களேன். எது வரைக்கும் இது நடக்கும்னா, வெளியில் இருக்கிற அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை இது பேலன்ஸ் பண்ணுற வரைக்கும். அப்போ செகண்ட் கேஸில் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட். அப்போ ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்டுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் எழுதியிருந்தீங்கன்னா எப்படி எழுதுவீங்க? டி கியூக்கு இதிலேருந்து போங்க, நியூ. இதில் நீங்கள் அது முதல் கேஸில் வர்றதுனால அதில் வால்யூம் கான்ஸ்டன்ட்டில் வி போட்டுருங்க. இப்போ இந்த கேஸில் நீங்கள் சப்ளை பண்ண ஹீட்டை சிபி டிடின்னு எழுதிக்கலாம், ப்ளஸ் இன்டர்னல் எனர்ஜிக்கு ஃபார்முலா இங்கேருந்து நியூ சிவி டிடின்னு எழுதலாம், ப்ளஸ் நமக்கு இப்போ இங்கே என்ன வேணும்? ஒர்க் டன் வேணும். இது ரெண்டாவது கேஸில். அப்போ ஜென்ரலாக ஒர்க் டன் நம்ம என்ன சொல்லுவோம்னா, ப்ரெஷர் இன்டு சேஞ்ச் இன் வால்யூம்னு சொல்லுவோம், கரெக்டா? இது ஜென்ரல் ஃபார்முலா. இதை நீங்கள் இதில் பயன்படுத்தி இதுக்கு போல ஒரு சப்ஸ்டியூஷன் போடணும், அதான் வேலை. அதை நீங்கள் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். எப்படின்னா, பேசிக் ஈக்குவேஷன்லேருந்து வாங்க. பிவி ஈக்குவல் டு நியூ ஆர்டி, இது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். அப்போ இதில் ஃபைன். இப்போ உங்களுடைய ஜென்ரல் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் யூவி மெத்தட் பேஸ் பண்ணி. அப்போ பிஏ கான்ஸ்டண்ட்டாக வச்சு விஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இங்கே விஏ நம்ம வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சு இந்த பிஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இங்கே நியூ ஆர் டிடின்னு வந்துடும். இப்போ இதில் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்னா சேஞ்ச் இன் ப்ரெஷர் 0 ஆயிரும். அப்போ இதிலிருந்து பிடிவி என்னன்னு வந்துடுது, நியூ ஆர் டிடின்னு வந்துடும். இது அப்படியே மேலே இருக்கக்கூடிய ஈக்குவேஷனில் நம்ம என்ன செய்யணும், சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த டிடபிள்யூக்கு பதிலாக அதை போடணும். அப்போ ஃபைனல் ஆன்சர் இங்கே வந்துடுச்சு, நியூ சிபி டிடி வில் பி ஈக்குவல் டு நியூ சிவி டிடி ப்ளஸ் இன்ஸ்டெட் ஆஃப் டிடபிள்யூ அல்லது இன்ஸ்டெட் ஆஃப் பிடிவி நீங்கள் என்ன போட்டுடலாம், நியூ ஆர் டிடின்னு போடணும். இப்போ ஒன்றும் இல்லை, இதில் காமனாக இருக்கிற அந்த நியூ டிடியை கேன்சல் பண்ணிடுங்க, நம்ம எதிர்பார்க்குற ஆன்சர் வந்துடும். அப்போ சிபி மைனஸ் சிவி ஈக்குவல் டு ஆர், இதுதான் மேயர்ஸ் ரிலேஷன். இதுலேருந்து என்ன கன்க்ளூட் ஆகுதுன்னா, சிபி வில் பி ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் சிவி. ஏன்னா அதுதான் முதல்ல இருக்குது, முதல்ல இருக்கிற நம்பர் பெரும்பாலும் பெரிய நம்பராக இருக்கும்.
அதனால் சிபி வேல்யூ தான் எல்லா கேஸ்க்கும் சிவி விட அதிகம் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணுறோம். ரைட், தேங்க்யூ வெரி மச்.